என்னோட பேர் வந்து சபுராமா. நான் ஒரு முஸ்லீம் பெண். என்னோட ஊர் வந்து பெரியகுளம். என்னோட எனக்கு வந்து அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சகோதரர், மூணு சகோதரர்கள், ஒரு சகோதரி இருக்காங்க. நான் வந்து சுன்னத் ஜமாத்தில் 3 வருஷம் ஆலிமா படிச்சிட்ருக்கேன். படிச்சுட்டு இருந்தபோது நான் வந்து ஒரு இதுவே எடுத்துக்கவே மாட்டேன். முஸ்லீம்னா ஃபர்தா போடணுமா, அப்படியா இப்படியாண்டிகிட்டே இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் நான் வீட்டில் கேட்கவே மாட்டேன். ஒரு திமுறா நடப்பேன், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது காலையில் மதரசா போவேன், சாயந்தரம் வந்தால் டிவி பார்ப்பேன், பாட்டி கேட்டுகிட்டே தான் உட்காந்துட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது தான் வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க, எப்படின்னா டிவி பார்க்காதாம்பாங்க. நான் இல்லை, நான் அப்படி தான் நான் டிவி பார்ப்பேன், நீ என்ன சொல்கிறது அப்படின்ட்டு கேட்டு நான் டிவி தான் பார்ப்பேன். டிவி பார்த்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணுவேன். இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது டிவியில் உள்ள மாதிரியே, ரொம்ப டிவி அதிகமாக பார்க்கும்போது டிவியில் உள்ள மாதிரியே நானும் காதல் வலையில் சிக்கி கொண்டேன். அப்படி சிக்கியிருக்கும்போது தான் எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் காதல் ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்பட்டு இருக்கும்போது தான் கொஞ்ச நாள் அப்படியே மதர்சாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். மதர்சாவுக்கு போயும் கூட கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சது. வீட்டுக்கு தெரிஞ்சோடனே எல்லாம் கண்டிஷன் பண்ணாங்க, அப்படின்னா பண்ணக்கூடாதுமா, நம்ம மார்க்கத்தில் யாருமே இப்படி செய்யலை, இந்த மாதிரினா பண்ணாத, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்லை, நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லவும் என்னை அடித்தாங்க, ரொம்ப இது பண்ணாங்க. அப்படி இருந்தும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்கள தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக பிடிவாதம் பண்ணேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் இடையில என்ன ஆயிடுச்சுனா, வீட்டில் நிச்சயம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. நிச்சயம் பண்ண ஏற்பாடு பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன், நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஹிந்து கோயிலில் வச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆச்சு. வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்க மாதிரி தான் ஆரம்பத்தில் நானும் சந்தோஷமா இருந்தேன். எனக்கு முதல் குழந்தை பிறந்து கொஞ்ச நாளில் ஒரு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி ஏற்பட்டது. முதல் முதலாக என்னை வந்து குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சாங்க. நான் அதுக்கு மேலேயும் நான் ஒன்றும் சரி, நமக்கு யாரும் இல்லை, போக முடியாது, கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும்னு சொல்லிட்டு அப்பயே நான் கொஞ்ச நாள் அங்கேயே தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது திரும்பி எனக்கு 2வது குழந்தை பிறந்தது. அப்பயும் அந்த மாதிரி தினம் வந்து குடிச்சிட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. தாய்தப்ப எனக்கு யாருமே பேச மாட்டாங்க. அப்படி பேசாம நம்ம எங்க போறதுன்னு தெரியல. அதனால நான் கொஞ்ச நாள் அனுசரிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருந்தேன். திரும்பி எனக்கு ரொம்ப வந்து அவங்க டார்ச்சர் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போதுதான் வேண்டாம், சரி இந்த ஊர் வேண்டாம், வெளியூருக்கு போனாலும் கொஞ்சம் திருந்தி இருப்பாங்கன்ற பக்கத்துல ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊர்ல போய் இருந்துட்டு இருக்கும் போது ரொம்ப டார்ச்சர் அதிகமாயிருச்சு, என்னால தாங்கவே முடியல. அப்போ நான் சூசைட் பண்ற அளவுக்கு நான் போயிட்டேன். சூசைட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல நான் இருந்தேன். திரும்பி நான் அம்மாவை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. பெரிய குளத்துல தான் என்னோட சொந்தக்காரவங்க எல்லாருமே இருக்காங்க. நாங்கள் வந்து எங்கள் அம்மாவை பார்க்கணும், அதனால நீங்கள் சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகும்போது என்ன, ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு 100 பேர் பார்க்குற மாதிரி, நம்ம கல்யாணம் முடிச்சு நம்மளோட சேர்ந்து வாழ்ந்தோமே, அப்படி கூட இல்லாமல் என்ன பஸ் ஸ்டாண்டுலேயே வச்சு அத்தனை ஒரு ஆம்பளைங்க 100 பேர் பார்க்குற மாதிரி ஆம்பளைங்க முன்னாடி நடி வாங்கி ரொம்ப கேவலப்பட்டேன். இதுக்கு மேலே நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப வேதனைப்பட்டு சென்னை உங்களோட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோட 2 குழந்தைங்களை கூட்டிட்டு நான் பெரிய குளத்துக்கு வந்தேன். பெரிய குளத்துக்கு வந்தபோது தான் நான் எல்லாருக்கிட்டேயுமே சொன்னேன், இந்த மாதிரி நான் ரொம்ப இந்த மாதிரி வாழ்க்கையில ரொம்ப நான் பாதிச்சுப்பட்டேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும் எங்க அம்மா அவங்க ஏத்துக்கல. அப்ப பெரிய குளத்துல ஜமாத்துல தான் என்ன வந்து ஏத்துக்க வச்சாங்க. அப்பதான் நான் ரொம்ப உணர்ந்தேன். அப்ப வந்து எனக்கு இந்த வசனம் குர்ஆன் வசனங்கள் எதுவுமே எனக்கு தெரியல. 3வது அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா சொல் 3வது அத்தியாயம் 87வது வசனங்கள்ல சொல்றான், மாணவர்கள் மனிதர்கள் அனைவரும் சாபமும் இருக்குது என்று கூட கூடியாகும் அப்படின்னு சொல்றான். அதே 89வது 8வது வசனத்துல சொல்றான், இந்த அந்த சாபத்துல அவர்கள் வந்து நிரந்தரமா இருப்பாங்க, அவர்களுக்கு இந்த வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது, இந்த வேதனை அவருக்கு வந்து அவகாசமும் அளிக்கப்பட மாட்டாதுன்னு. அப்புறம் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் பாருங்களேன், இந்த தன்னுடைய பாவத்தை உணர்ந்து யாரேனும் தன் பாவத்தை உணர்ந்து தன்னை சீர்திருத்தி கொள்வார்களே, அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கின்றான், தன் மன்னிப்பவனாகவும் நிகழ்ச்சி அன்புடையவனாக இருக்கின்றான் என்று அப்பதான் நான் ரொம்ப உணர்ந்தேன். நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நம்ம இந்த நிலைமைக்கு வந்து உட்கார்ந்துருக்கோமே அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அதுக்கு பிறகு எங்க அம்மாவும் ஏத்துட்டாங்க, என்ன ஏத்துக்கிட்டாங்களே ஒழுங்கு, ஆனா என் குழந்தைங்களை ஏத்துக்கல, ஏன்னா என் குழந்தைங்க காஃபீருக்கு பிறந்ததுன்னு சொல்லிட்டு என் குழந்தைங்களை ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அது நான் ரொம்ப நான் வேதனைப்பட்டேன். அப்புறம் எல்லாரும் சொல்லவும் அப்படி நான் செய்யாதீங்கம்மா, வேண்டாம், எந்த குழந்தையா இருந்தா என்ன அல்லா படைச்சாமா அந்த குழந்தைய, அதனால நீங்க வந்துட்டு குழந்தைய ஏத்துக்கங்கன்னு சொன்னதுமே, இல்ல எங்க வீட்டுல இன்னும் 4 பிள்ளைங்க இருக்காங்க, அதனால நான் அவங்கள வந்துட்டு கேள்விக்குறியாகி போயிருவோம், அதனால நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு எங்க அம்மா ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாங்க. அப்புறம் எங்க மாமா தான், இல்ல நான் பாத்துக்கிற எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் நான் அம்மா ஒருத்தவங்க மூலியமா இங்க தாவா சென்டர்ல வந்து நான் வந்து சேர்ந்தேன். சேர்ந்தோடனே இங்க வந்து வெளியே எவ்வளவோ தெரிஞ்சாலும் இங்கே வந்து நான் நிறைய விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து வெளியே
சீரழிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு எனக்கு மேல வேதனைப்பட்டு ஒவ்வொரு பெண்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்களுக்காக நான் ஒவ்வொரு நேரமும் நான் அழுது அழுது நான் துவா செய்யறேன். என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து இப்ப சிக்கி கொண்டு இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன், எல்லா பெண்களும் வந்துட்டு என்ன மாதிரி ஆகக்கூடாதுன்னு நான் துவா செய்யறேன். ஏன்னா வந்துட்டு வீட்டுல டிவி பாக்குறது, வெளியே ஒரு அண்ணி ஆண் பேசினா கூட தயவு செய்து அவங்களோட பேசாதீங்க, சிரிச்சு பேசாதீங்க, ஒரு முகத்தை கடுமையா வச்சு அவங்க கிட்ட பேசுங்க. தாய் தம்பிட்ட வந்து உடனே சொல்லுங்க, அந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு பையன் பேசுறான், உடனே தாய் தம்பிட்ட சொல்லுங்க, சொல்லாம மறைக்காதீங்க, செல்போன் யூஸ் பண்ணாதீங்க, டிவி அவ்வளவா பாக்காதீங்க. ஏன்னா டிவினாலே செல்போன்னாலே தான் இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் என்ன மாதிரி வாழ்க்கையை இழந்த நிறைய பெண்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. நான் தவிக்கிற தவிப்பு பேர் யாருமே தவிக்க வேண்டாம். நான் ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு இன்னைக்கு ஏமாந்து போய் நான் நிக்கிற மாதிரி யாரும் வந்து ஏமாந்து நிக்க வேண்டாம். அதனால எல்லா பெண்களுமே நான் ரொம்ப மனசார நான் சொல்றது என்னன்னா, எந்த பெண்களும் என்ன மாதிரி ஏன்னா என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, லவ் பண்ணி முடிச்சிருப்பாங்க, ஹிந்துவா போய் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்துவா போய் கல்யாணம் திரும்பி அல்லாஹ் நம்மள மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று திரும்பி அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பி இஸ்லாத்துக்கே வந்துருங்க. வேணாம், என்ன மாதிரி எந்த பெண்களும் வந்து இந்த மாதிரி ஆக வேண்டான்னு எல்லாரும் எனக்காகவும் என் குழந்தைகளுக்காகவும் வாசங்கன்னு சொல்லி என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாயிரத்தகவான் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.